ஹலோ மக்களே, நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது பெஸ்ட் கேம்ஸ் தமிழ். நீங்கள் இது வரைக்கும் பெஸ்ட் கேம்ஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பதில் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க மறக்காமல். இது வரைக்கும் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கேம் வந்து அதே தான், பார்ட் டூ. வீடியோக்குள்ளார போகலாமா? வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வந்துடுறேன்னு வச்சுக்கோங்களேன், இந்த அருகு பாருங்கள். நான் நம்ம முடித்த ரெண்டு லெவலு, அடுத்து நான் இன்னொரு லெவல் எக்ஸ்ட்ரா முடிச்சிட்டேன். அதையும் விளாண்டு, அதையும் இதையும் விளாண்டு காட்டுறேன். அதில் 100 பால், இதில் வந்து 81 பால், 81 ரன் எடுக்கணும். பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் இது வரைக்கும் பெஸ்ட்டு கேம்ஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நம்ம வீடியோ பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இங்கே நம்ம எம்எஸ் தோனி அடிக்கிற பால் வந்து உங்கள் மண்டையில் ஒழுங்கும், பார்த்துக்கோங்க. இதெல்லாம் உங்களுக்கு தேவையா? ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் தானே, பண்ணிட்டு பாருங்கள். சப்ஸ்கிரைபும் லைக்கும் பண்ணுங்கள். அப்படி என்னடா போய் சொல்கிற, இப்போ என்னெல்லாம் படாது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். வீட்டு பக்கத்தில் ஏதாச்சும் பசங்க கிரிக்கெட் விளாண்டுக்கிட்டு இருக்கும்போது காலிலேயோ மண்டலையோ ஏதாச்சும் பட்டும் பார்த்துக்கோங்க. பார்த்து ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் எங்களுக்காக பண்ணுங்கள். நம்ம எம்எஸ் தோனிக்கு அடுத்து வேறு ஆள் வந்து இறங்கியிருக்காங்க, பார்த்துக்கோங்க. ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க மறக்காமல். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். நம்ம 6 அடிச்சு, அடுத்து வந்து 25 பால் இருக்குது, 63 ரன் எடுக்கணும். 18 பால் இப்போ அடிச்சிருக்கோம், 18 தான் ரன் எடுத்திருக்கோம். பார்த்தீங்கன்னா ஸ்கோரே 18 தான். அடுத்தது நான் இந்த கேமை வந்து பார்ட் டூ கேட்டனால போட்டேன். உங்களுக்கு பார்ட் டூ வேணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். சில பேர் வந்து ஜிடிஏ வாய்ஸ் சிட்டி போடுங்க அப்படின்னீங்க. ஜிடிஏ வாய்ஸ் சிட்டியும் அடுத்து போடுவேன் பாருங்கள். இந்த கேமுக்கு நாளைக்கு ஜிடிஏ வாய்ஸ் சிட்டி கேம் ரிலீஸ் ஆகும் பாருங்கள். அதுக்கு பார்ட் டூ நீங்கள் வேணும்னா கேளுங்க, வேணாம்னா, ஏன்னா பார்ட் டூ அதுக்கு போட முடியாது, ஏன்னா அதில் கண்டென்ட்டும் இல்லை. ஜிடிஏ வாய்ஸ் சிட்டி கேட்டனால ஒரு ப்ளே பண்ணி வீடியோ எடுத்து வச்சுருக்கேன், அதை நாளைக்கு பேசி போடணும். அதையும் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு பிடிக்கிறதுனால எல்லா வீடியோவும் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கேம்ஸு. இந்த கேம் ப்ளே பண்ணுறதுக்காக நான் என்னோடய செல்லில் வந்து ஒரு வைரஸ் ஏறிச்சு. பார்த்தீங்கன்னா நம்ம ஆண்ட்ராய்டில் விளாட்றக்கூடிய ஒரே ஒரு கேமுன்னா இந்த ஒரு கேம் தான், ஐபிஎல், சிஎஸ்கே. இந்த மாதிரி டீம் யாராச்சும் இருந்தீங்கன்னா தயவுசெய்து நீங்கள் நம்ம பெஸ்ட்டு கேம்ஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க. வேறு ஏதாச்சும் ஒன்று தப்பாக தெரிஞ்சுன்னா வீடியோவில் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், ஏன்னா அடுத்து அந்த தப்பை நாங்கள் திருத்திக்க பார்ப்போம்ல. அதனால நான் சொல்கிறேன், தப்பாக இருந்துச்சுன்னா நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி தப்பு இல்லைன்னா ஒரே ஒரு லைக் மட்டும் பண்ணிவிட்டு இந்த வீடியோ இந்த மாதிரி பண்ணியிருந்தா நல்லாயிருக்கும், இந்த வீடியோ இப்படி பண்ணியிருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வீடியோ பண்ணணுனால நான் சொல்கிறேன், பார்த்துக்கோங்க. அடுத்து என்ன கேம் ப்ளே போடலான்னு நீங்கள் தான் சொல்லணும், அதையும் சொல்லிடுங்க. நான் ஜிடிஏ வாய்ஸ் சிட்டி போடலான்ருக்கேன். ஒரு அங்கிள் கேட்டனால ஜிடிஏ வாய்ஸ் சிட்டி போட்டு போகிறேன். அவங்கள வந்து அடுத்து இந்த ஜிடிஏ வாய்ஸ் சிட்டியில் அவங்க பேரோட சொல்கிறேன், ஃபோட்டோடையும் பார்த்துக்கோங்க. நம்ம இன்னும் எத்தனை பால் அடிக்கணும்? இன்னும் 13 பால், 37 ரன் எடுக்கணும். 44 எடுத்திருக்கோம், பார்த்துக்கோங்க. நம்ம பெஸ்ட்டு தமிழ் கேம்ஸுக்கு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க. என்னடா பாட்டு போடுற அப்படின்னு நினைக்காதீங்க, பெஸ்ட் கேம்ஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இது வரைக்கும் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க எல்லோரும், சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிட்டு பாருங்கள். சரி, 4 அடிச்சிட்டோம். பார்த்தீங்கன்னா அடுத்து ரெடி ஆகிட்டேன் நான், 6 தான், 6 அடித்து தூக்கணும் நம்ம, பார்த்துக்குவோங்க. 6, 4 இந்த மாதிரி அடித்து இந்த கேம் ப்ளே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக டிசைனாக கொண்டு வரோம். பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த இது வின் பண்ணதை வந்து நான் கட் பண்ணியிருப்பேன், ஏன்னா திடீர்னு கட் ஆகிடுச்சு. வீடியோ பேசிக்கிட்டே இருக்கமோல திடீர்னு வீடியோ கட் ஆகி வின் ஆகிடுச்சு. வின் பண்ணுறோம்ல எதுக்குன்னு திருப்பி அந்த பிளேயரை திருப்பி போட்டோம்னு வச்சுக்கோங்களேன், 63 ரன் திருப்பி கஷ்டப்பட்டு எடுத்துட்டோம். அதனால் நான் போடல, அதனால தான் நான் கட் பண்ணிட்டேன் அந்த வீடியோவை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து 103 பால் இப்போ அடிக்கணும், 103 பால் அடிக்கணும். 6 ரன்னு இப்போதைக்கு 6 முட்டை அடித்து தூக்கியிருக்கோம். நம்ம தோனி என்னையும் ஃபஸ்ட்டு வந்தோடனே அவுட் ஆகிட்டார், அவுட் ஆக்கிட்டோம் சொல்லப்போனால். ஏன்னா நம்ம தான் கிரிக்கெட் விளாண்டு
நம்ம இந்த பார்ட் டூ, இது இந்த வீடியோ வந்து பார்ட் டூ, பார்ட் டூ பார்ட் த்ரீ வேணும்னா மட்டும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அடுத்தடுத்த கேம் பிளே வீடியோ பண்ண முடியும். பார்ட் த்ரீ வேணும்னா சொல்லுங்கள். அதே மாதிரி சிமுலேட்டர் அந்த கேமும் பார்ட் த்ரீ வீடியோ போடணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டேன். பார்ப்போம், போடுவோம், ஒரு நாள் போட்டு போடுறேன். சரி, அடுத்து எத்தனை பால் எடுக்கணும்ட்டு சொல்லணும்ல. இன்னும் 24 பாலு, 87 ரன் எடுக்கணும். பார்த்தீங்கன்னா 4-6 அடித்து எப்படி ஆச்சு அடிச்சு தூக்கிடணும். சூப்பராக போட்டிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த சாங்கு. இந்த இது முதல் இது வரைக்கும் நம்ம கேம் பிளே வீடியோ பார்த்ததுக்கு ஒரே ஒரு நன்றி, பார்த்துக்கோங்க. இந்த கேம் பிளே வீடியோ வந்து உங்களுக்காக தான் மேக் பண்ணி போட்டேன். பார்ட் த்ரீ வேணுமா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதில் வந்து நம்ம அவுட் ஆகிட்டோம்னா வீடியோவும் லென்த் ஆகிடுச்சு. அதனால் தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவை ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க. தயவுசெய்து ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க. தேங்க்யூ.